ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க எல்லோரும் ஹெல்த்தியாகவும் ஹாப்பியாகவும் இருப்பீங்க என் நம்பரு இது கொஞ்சம் லாங் பேக் எடுத்த வீடியோ தான் நடுவில் கொஞ்சம் கேப் ஆகிடுச்சு உடம்பு சரியில்லாமல் போனது கொண்டது அதனால அதனால் ஒரு ஹாப்பியான வீடியோ திரும்ப ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி எடுத்துருக்குறேன் ஸ்கூபி வந்த பிறகு பார்த்தீங்கன்னா நாங்கள் டூர் போகிறதுங்கிறதே கிடையாது ஏன்னா ஸ்கூபியை கூட்டிகிட்டு போகிறப்ப எல்லா இடமும் அவங்க அலோவ் பண்ண மாட்டாங்க ஸ்கூபியை கூட்டிகிட்டு போகிறது அதனால் யோசிச்சுட்டே நாங்கள் போகிறதே கிடையாது இப்போ வந்து ஸ்கூபிக்கு ஒரு நல்ல இடம் கிடச்சிது அதை பார்த்துக்கிறதுக்கு ஏதாவது நல்ல இடம் கிடச்சா போகலாம் அப்படின்னு ஒரு பிளான் பண்ணோம் கரெக்டாக பார்த்திங்கன்னா ஒரு இது எங்களுக்கு இடம் கிடச்சிது அங்கே வந்து ரிவ்யூ செக் பண்ணப்போ எல்லாமே சூப்பராக இருக்குது நல்லா பார்த்துக்குறாங்கன்னு சொல்லி ரிவ்யூ கொடுத்துருந்தாங்க அதனால் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்கே விட்டுட்டு ஒரு டூ டேஸ் போயிட்டு வரலாம் அப்படின்னு பிளான் பண்ணோம் ஆக்சுவலாக அவங்களோட இடத்துக்கு பார்த்தீங்கன்னா கிட்டக்கே போகிறதுக்கு இன்னொரு வழி இருக்குதான் நாங்கள் மேப் போட்டு போயிட்டு இருந்தப்போ அது இந்த வழிகளை கொண்டு விட்டுடுச்சு இருந்தாலும் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை நடந்து போகிற தூரம் தான் வழியும் வந்து சூப்பராக ரோடெலாம் போயிட்டுருக்கிறதுனால கூப்பிட்டு போகிறது ஈஸியாக தான் இருந்துச்சு அவருக்கு ஒரு வாக்கிங் மாரி இருந்தது நல்லா ஜாலியாக வாக்கிங் மாரி வந்துட்டு இருந்தார் இந்த இடம் இவனுக்கு செட்டாகிடுச்சுருச்சுக்காங்களேன் எனக்கு பிரச்சனையே இல்லை ஏதாவது முக்கியமான இது விட்டுட்டு போகணும் அப்படிங்கிற ஒரு இது வந்துச்சுன்னா என்ன விட்டுட்டு போகலாம் ஏன்னா நாங்கள் விட்டுட்டு போகிறதே கிடையாது அப்படியே போனாலும் ஒரு ஃபோர் ஹவர்ஸ் அந்த மாதிரி கேப்பில் போயிட்டு வர மாதிரி இடத்துக்கு தான் போயிட்டு வருவோமே தவிர ஒன் டே ஃபுல்லாக விடுறது அந்த மாதிரிலாம் கிடையாது அவனை அக்கா மே பொண்ணு மேரேஜ் அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு தடவை விட்டுட்டு போனோம் வேறு ஒரு இடத்துல அங்கே வந்து ரொம்ப டிஸப்பாயிண்ட் ஆகிடுச்சு எனக்கு சரியாக கேர் பண்ணிக்கல அதனாலே வந்து அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அவனை விட்டுட்டு போகிறது கூடாது அப்படின்னு சில சமயம் பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியம் போயே ஆகணும் அப்படிங்கிறப்ப ரொம்ப கஷ்டமாக போயிடுது அவனை விட்டுட்டு போகும் போக முடியல பார்த்துக்கவும் ஆள் இல்லை அப்படிங்கிறப்ப கூட்டிகிட்டும் போக முடியாத இடமா இருக்கும் சில இடம் இதனாலேயே பார்த்தீங்கன்னா நிறைய ஃபங்க்ஷன்ஸ்லாம் நாங்கள் அட்டன் பண்ணாமலே போயிருக்கிறோம் அது என்ன ஆகிடும் சில சமயத்தில் பார்த்தீங்கன்னா இன்னும் ரொம்ப ஓராக பண்ணிக்கிறாங்க டாக் வச்சுருக்காங்களாம் அதுக்காக வரமாட்டாங்களாம் என்ன என்ன இது ரீசன் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் அதை வளர்க்குறவங்களுக்கு தான் தெரியும் அதுவும் ஒரு ஜீவன் அதை விட்டுட்டு போக முடியாது அது கஷ்டப்படும் அப்படிங்கிறது வளர்க்குறவங்களுக்கு தான் தெரியும் அந்த கஷ்டம் அதை நம்ம சொல்லி அவங்கள வைக்கவும் முடியாது அந்த மாதிரி சமயத்துக்கு இந்த மாதிரி ஒரு பெட் போர்டிங்லாம் கிடச்சிதுன்னு வச்சுக்கோங்க நல்லா பெஸ்ட்டாக கிடச்சிதுன்னா அது வந்து பெட் வளர்க்குறவங்களுக்கு பெரிய கிஃப்ட்டுன்னு தான் சொல்லணும் அந்த மாதிரி ஒரு இதுதான் இந்த இடமும் எனக்கு அவங்க அலோவ் பண்ணாங்கன்னா நெக்ஸ்ட் டைம் நான் போகிறப்ப அவங்க இதை வந்து வீடியோ எடுத்து போடுறேன் அவங்களுக்கு அவங்க பர்மிஷன் இல்லாமல் நான் போடக்கூடாதுங்கிறதுனால அந்த இடத்த நான் வந்து வீடியோ எதுவுமே காட்டலை அவங்கள்ட்ட இந்த இடத்தெல்லாம் பார்த்தோன்னே என்னை ஓரளவுக்கு கெஸ்ட் பண்ணியிருப்பீங்க ஒரு ஹில் ஸ்டேஷன் போகிறோம் அப்படின்னு கரெக்ட் தான் நாங்கள் ஹில் ஸ்டேஷன் தான் போகிறோம் ஏற்காடு போய்கிட்ருக்குறோம் ஏற்காடு வந்து இதான் ஃபஸ்ட் டைம் போகிறோம் அதனால் அது நான் பண்ணினேன் நான் ஃபஸ்ட்டு போகிறதுக்கு முன்னாடியே கூகுளில் சர்ச் பண்ணி என்னென்ன ப்ளேஸ்லாம் இருக்குது அங்கே எந்த ப்ளேஸ்லாம் வந்து நான் ரொம்ப நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு அப்படின்னு சொல்லி அந்த ரிவ்யூஸ்லாம் நிறையா கொடுத்துருப்பாங்க அதெல்லாம் பார்த்து ரேட்டிங் பார்த்து அதெல்லாம் எழுதி எடுத்துக்கிட்டேன் அதே போல் நாங்கள் ஸ்டே பண்ணுற ஹோட்டல்லேருந்து அது எவ்வளோ தூரம் எந்த நேரத்துக்கு போனால் கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிற அந்த டீட்டெயில்ஸும் எழுதி ஒரு நோட்ஸ் மாதிரி ரெடி பண்ணிக்கிட்டு போகிறப்ப வந்து தம்பு முன்னாடி உக்காந்துருந்தால் நான் நல்லா பின்னாடி ரிலாக்ஸ்டாக உட்காந்துக்கிட்டு அந்த கிளாஸை இறக்கி விட்டுட்டு அந்த காற்று ஜில்லுன்னு அடிச்சது பாருங்க மேலே போக போக கிளைமேட் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு அந்த வெயிலில் கூட அந்த வெயில் தெரியவே இல்லை அவ்வளோ கிளைமேட் ஜில்லுன்னு ரொம்ப நல்லா இருந்துச்சு என்ஜாய் பண்ணிக்கிட்டே தான் போய்கிட்டு இருந்தோம் எப்போவுமே நம்ம போகிறப்பே ஒரு அளவுக்கு என்னென்ன இருக்குதுன்னு சொல்லி நோட் பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டோம்னு வச்சுக்கோங்களேன் அங்கே போயிட்டு யோசிச்சுட்டு டைம் வேஸ்ட் பண்ணிகிட்டு இருக்க வேண்டாம் அந்த ஐடியாவில் தான் நான் வந்து எடுத்துகிட்டு போய்ட்டுருந்தேன் போகிறப்பே நிறைய வீடியோ கிளிப்பிங்ஸ்லாம் எடுத்துக்கிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிக்கிட்டு வழியில் ஒரு இடத்துல நின்று ஃபோட்டோஸ் எடுத்துக்கிட்டு ரொம்ப என்ஜாய் பண்ணி தான் போய்கிட்டு இருந்தோம் போகிறதே எங்கள் வந்து ரொம்ப ரிலாக்ஸ்டாக இருந்துச்சு நாங்கள் போய் ஸ்டே பண்ண ஹோட்டல் வந்து ஹோட்டல் கேசி அப்படின்னு சொல்லி ஹோட்டலில் தான் ஸ்டே பண்ணோம் நல்லா இருந்துச்சு என்ட்ரன்ஸில் பார்க்கிங் இருந்துச்சு கார் பார்க்கிங் இருந்தது நீட்டாகவும் இருந்தது க்ளீனாகவும் இருந்துச்சு அந்த ஏரியா பார்த்திங்கன்னா சுற்றி பார்க்குற இடமும் கிட்டத்தட்ட நிறையா இடம் பக்கத்துலேயே இருந்துச்சு ரூம் வந்து கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு எங்களுக்கு நமக்கு தேவை என்ன நம்ம வந்து போய் நைட்டு ஸ்டே போகிறோம் பகலில் சுற்றி பார்க்க போகிறோம் அந்த நைட் ஸ்டே பண்ணுறப்ப அது நீட்டாகவும் நம்மளுக்கு கம்ஃபர்டபுளாகவும் இருந்தால் போதும் அந்த மாதிரி நல்லா இருந்துச்சு ஹோட்டல் நாங்கள் வந்து மூணு பேர் தங்குறது அப்படின்னு எடுத்துருந்ததுனால ஒரு டபுள் காட்டும் ஒரு சிங்கிள் காட்டும் போட்டிருந்தாங்க ஏசி கிடையாது ஃபேன் இருக்குது மோஸ்ட்லி வந்து ஹில் ஸ்டேஷன்ஸ்லாம் வந்து ஏசி இருக்காது ஏன்னா அங்கேயே ஏசி மாரி தான் இருக்கும் இடமே அதனால அங்கே இருக்காது ஃபேன் இருந்துச்சு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு டிவி கொடுத்துருந்தாங்க ஒரு சின்ன டீபாய் ரெண்டு சேர்ஸு போனோன்னே நாங்கள் வந்து திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சதுனால கடை பரப்புற மாதிரி ஆயிடுச்சு எல்லாமே ஒரு சின்ன வாட்ரூப் கொடுத்துருந்தாங்க உள்ள ஹேங்கர் பேக்ஸ் எல்லாம் வைக்கிற மாதிரி இருந்துச்சு இடம் சைட்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன மேடை மாரி கட்டி விட்டுருக்குறாங்க அங்கேயும் நம்ம வந்து திங்ஸ்லாம் வச்சுக்கலாம் வாட்ரு பாட்டில் ஸ்நாக்ஸு வந்தொடனே தம்பி ஸ்நாக்ஸ்லேருந்து ஒன்று எடுத்து சாப்பிட்டுட்டார் பிரித்து சாப்பிட்டுட்டார் மொதல் வேலையாக அப்புறம் பிஸ்கட்ஸு இந்த மாதிரி ஐட்டம்ஸும் வச்சுருந்தாங்க அங்கேயே அது போல் வந்து டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸும் வந்து வாட்டர் சர்வீஸ் வந்து நீங்கள் கேட்டிங்கன்னா நான் கொழந்த தரேன் தீந்துருச்சுன்னா கேளுங்க அப்படின்னாங்க இங்கேருந்து வெளியில் பார்த்தோம்னா நமக்கு வந்து ரோட் சைடு ரோட் சைடு ரூம் நாங்கள் எடுத்திருந்தது அதனால் ரோட் சைடில் இருக்கிறதுனால வாங்குறது பார்த்தா அந்த வியூ வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு நாங்கள் மரம்லாம் இருக்கிறது கீழே பார்த்தீங்கன்னா சரவண பவன் ஹோட்டல் நமக்கு ரொம்ப வசதி அப்படியே போய் சாப்பிட்டுட்டு வந்துடலாம் அந்த மாதிரி எல்லாம் சூப்பராக இருந்துச்சு இப்போ இந்த சைடு வந்து ஸ்க்ரீன் ஓப்பன் பண்ணி பார்த்தா அங்கே ஒன்றும் இல்லை வெறும் வால் தான் வாலுக்கு பின்னாடி வந்து ஏதோ சார் அந்த மாதிரி இடம் தான் இருந்துச்சு அந்த சைடு ஒன்றும் இல்லை அதனால நாங்கள் அதை அதை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஸ்கிரீன் போட்டு வச்சுட்டோம் இங்கே வந்து ஸ்டேப் மட்டும் தான் பண்ண முடியும் ஃபுட்டு இங்கே கிடையாது ஆனால் கீழே பவன் ஹோட்டல் இருக்கிறதுனால எங்களுக்கு ரொம்ப வசதியாக இருந்துச்சு வந்து ரூமில் பேக்லாம் வச்சிட்டு கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு கீழே போய் லஞ்ச் முடிச்சுட்டு வந்து கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸ் பண்ணோம் தம்பு ஆஸ் யூஷுவல் வந்து சின்ச்சான் கார்ட்டூன் போட்டுட்டாரு டிவியில் கூட சேர்ந்து நானும் உட்காந்து செஞ்சான் பார்த்துட்டு இருந்தேன் அதுக்கப்புறமா நம்ம வெளில போகலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணோம் ஏன்னா கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு போவோம் ட்ராவல் பண்ணி வந்தது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸ் பண்ணிக்கிட்டு இருந்தோம் ஈவினிங் வந்து ஒரு ஃபோர் ஓ கிளாக் போல் கிளம்பினோம் நாங்கள் தங்கியிருந்த ஹோட்டல்லேருந்து இருந்து டிஸ்டன்ஸில் ஒரு மூணு நாலு ப்ளேஸஸ் இருந்தது அதனால் நடந்து போயிட்டு வர்ற இடத்துக்குலாம் ஃபஸ்ட்டு போயிட்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு அதில் ஒரு இடம் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த பார்க் அண்ணா பூங்கா அப்படின்னு சொல்லி இந்த பார்க் ஒன்று இருக்குது இதுக்கு நாங்கள் போகலை நாம் அப்புறம் போயிக்கலாம்னு சொல்லிட்டு வந்துட்டோம் அதுக்கு நேர் ஆப்போசிட்லேயே பார்த்திங்கன்னா லேக் இருக்குது அந்த லேக் வியூ வந்து இந்த இடத்துலேருந்து பார்க்குறப்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு லேக் வியூ பார்க்குறதுக்கு அந்த ஈவினிங் டயத்தில் இந்த மாதிரி ரிலாக்ஸ்டாக ஒர்க் ப்ரெஷர் இல்லாமல் எந்த டென்ஷனும் இல்லாமல் நல்ல ஒரு கிளைமேட்டில் அப்படி நடந்து போகிறதுங்கிறது சொல்லவே வார்த்தையில் அளவுக்கு எனக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு அந்த அளவு வாக் போகிறது எத்தனை பேருக்கு இந்த மாதிரி பிடிக்கும் எந்த டென்ஷனும் இல்லாமல் மைண்டில் எதையும் வச்சுக்காமல் அப்படியே ஹாயாக ரிலாக்ஸ்டாக அப்படியே நடந்து போகிறது எனக்கு அங்கேருந்து போய் சுற்றி பார்க்குறத விட இந்த மாதிரி ரிலாக்ஸ்டாக போகிறதே எனக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு பிடிச்சிருந்தது ஹோட்டலில் வந்து கிளம்புறப்பே அங்கே ரிசப்ஷனில் கேட்டிருந்தோம் தம்பு வந்து கேம்ஸ்லாம் விளாடணும்னு ரொம்ப ஆசைப்பட்டான் அதுக்கு வந்து இங்கே ரெண்டு பிளேஸஸ் இருக்குது ஒன்று வந்து பாப்பி ஹில்ஸ் ஒன்று வந்து ஸ்கை வாக் ரெண்டில் எது போகலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு நாங்கள் அங்கே கேட்டப்போ அவங்க வந்து சொன்னது வந்து பாப்பி ஹில்ஸ் வந்து இங்கேருந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸில் இருக்குது ரெண்டுமே கிட்டத்தட்ட ஒரே மாதிரி கேம்ஸ் தான் இது வந்து கிட்ட கிட்ட இருக்கிறதுனால சின்ன பிளேஸில் கவர் பண்ணியிருப்பாங்க கிட்ஸும் போகலாம் அடல்ட்ஸும் போடலாம் போகலாங்கிற மாதிரி இருக்கும் ஸ்கை வாக்குங்கிறது அடல்ட்ஸ்க்கு மட்டுங்கிற மாதிரி இருக்கும் கொஞ்சம் பெரிய ஏரியாவாக இருக்கும் அது அதே போல் அதில் வந்து சார்ஜஸ் வந்து தௌசண்ட் ருபீஸ் சார்ஜ் பண்ணுவாங்க டே டைம் போனால் ஈவினிங் டைம் போனால் ஃபைவ் ஹண்ட்ரட் சார்ஜ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அவங்கள்ட்டே நாங்கள் வந்து எது பெஸ்ட்டாக இருக்கும்னு கேட்டப்போ அவங்க இல்லை நீங்கள் பாப்பி ஹில்ஸே போங்க இதுவே நீங்கள் என்ஜாய் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க அதனால் சரினு சொல்லிட்டு நாங்கள் இங்கே வந்தாச்சு தம்புக்கு வந்து ரொம்ப ஆசை இதுலலாம் போய் ஏறணும் கொள்ளணும்னு ரொம்ப ஆசை எனக்கு வந்து பார்க்குறதோட சரி எனக்கு ஏறுறதெல்லாம் என்னால் முடியாது அதனால நான் வந்து நீ மட்டும் போயிட்டு வா அப்படின்னு சொல்லியிருந்தேன் நம்ம வந்து யார் போய் அதில் விளையாட போகிறாங்களோ அது அவங்க மட்டும் டிக்கெட் எடுத்தா போதும் மற்றவங்க நார்மலாக உள்ளே போய் உட்காந்துருக்கலாம் கூடவே அதுலேயே நிறைய காம்போ பேக்லாம் இருந்துச்சு அதில் நம்ம எது வேணுமோ நம்ம பார்த்து செலக்ட் பண்ணி எடுத்துக்கலாம் இதில் வந்து தம்பு வந்து ஒரு காம்போ பேக் எடுத்தோம் ஃபைவ் கேம்ஸ் வர்ற மாதிரி ஒரு காம்போ பேக் எடுத்து அதுக்கு போயிருந்தோம் அதோடய ஃபஸ்ட்டு கேம் பார்த்தீங்கன்னா இந்தமாரி மேலே ரோப்பில் ஏறி நடக்கிறது தான் ஃபஸ்ட்டு கேம் அது ஆனால் என்னன்னா நம்ம ஓவன்லேயும் நம்ம ஏறுறதுக்கு முன்னாடி அவங்க சைன் வாங்கிக்கிறாங்க நம்மளோட டீட்டெயில்ஸ் போட்டு டேட் ஆஃப் பர்த் இதெல்லாம் போட்டு கொடுத்து நம்மகிட்ட சைன் வாங்கிக்கிறாங்க சைன் வாங்கிட்டு அதுக்கப்புறம் தான் மேலே போக கூப்பிட்டு போகிறாங்க சேஃப்டி பர்பஸ்க்கு எல்லாம் எல்லாம் போட்டு தான் கூட்டிகிட்டு போகிறாங்க இருந்தாலும் எனக்கு கொஞ்சம் டென்ஷனாக இருந்துச்சு அதை அவன்கிட்ட நான் காட்டிக்கல அவன் வந்து என்ஜாய் பண்ணி இருக்கிறான் அப்படிங்கிறதுனால நான் அதை காட்டிக்கலையே தவிர கொஞ்சம் டென்ஷனாகவே தான் நான் பார்த்துக்கிட்டு இருந்தேன் அவன் ஏறி நடக்கிறத ஆனால் அவன் ரொம்ப என்ஜாய் பண்ணான் என்ஜாய் பண்ணி ஜாலியாக அவன் பாட்டுக்கு ஆனால் க்ரிப் எங்கே கிடைக்கும் அப்படின்னு சொல்லி ஓரளவுக்கு அப்புறம் அவன் புரிஞ்சுக்கிட்டான் புரிஞ்சுக்கிட்டு அதை பிடிச்சிக்கிட்டு நடக்கிறதெல்லாம் அவன் பாட்டுக்கு அது நடக்க ஆரம்பிச்சிட்டான் ஃபர்ஸ்ட் ஒன்றை விட செகண்ட் ஒன் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு அந்த கட்டைங்கள்லாம் க்ராஸ் கிராஸாக கொடுத்துருந்தாங்க அதில் ஏறி போகிறப்ப அது ஊஞ்சல் மாதிரி ஆட ஆரமிச்சிருச்சு நல்லா நம்ம ஆடாமல் இருந்தால் கூட டக்குன்னு கால் தூக்கி வைக்க முடியும்னா அது ஆடிக்கிட்டே இருந்ததுனால கொஞ்சம் கால் தூக்கி வச்சு போகிறது கஷ்டமாக தான் இருந்தது கூடவே வந்து ஒரு இன்ஸ்ட்ரக்டர் வராரு அவர் வந்து சொல்கிறாரு நீங்கள் வந்து எந்த கை பிடிக்கணும் எந்த கால் ஃபஸ்ட்டு வைக்கணும் அந்த மாதிரி வச்சின்னா ஈஸியாக வரலாம் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லி கொடுக்குறாரு அதை ஃபாலோ பண்ணோம்னா கொஞ்சம் ஈஸியாக போகிற மாதிரி தான் இருக்குது செகண்ட் இது வந்து இது கொஞ்சம் பரவாயில்ல ஃபஸ்ட்டு இது வந்தான் இல்லையா அது மாதிரி தான் இருந்துச்சு இது அதனால் இதில் கொஞ்சம் கிடுகிடுன்னு அவன் போயிட்டான் இது ஒன்றும் கஷ்டமாக அவனுக்கு தெரியலை ஆனால் அடுத்தது பார்த்தீங்கன்னா அதே மாதிரி அது கிராஸ் கிராஸ் கட்டையா இருந்துச்சுன்னா இது நேர் நேர் கட்டையாக இருந்துச்சு ஒரு கட்டையில் ஒருத்தர் நிக்கிறப்ப இன்னொருத்தர் அதில் ஏற முடியாது அவங்க நவந்த பிறகு தான் அடுத்தது கால் வச்சு ஏறணும் அந்த மாதிரி தான் இருந்துச்சு ஆனால் குட்டி குட்டி பசங்க கூட அழகாக அதில் வந்து பயப்படாமல் சூப்பராக பண்ணுச்சுங்க செஞ்சு போச்சுங்க அதுங்க பெரியவங்க கூட ரொம்ப பயந்து போயெலாம் நின்னாங்க சிலர் வந்து ஏறிட்டு பாதி வழியிலேயே திரும்பியும் வராமல் அங்கேயும் வராமல் நின்றுட்டுலாம் இருந்தாங்க அந்த மாதிரிலாம் இல்லை பசங்க வந்து கொஞ்சம் தைரியமாக கடகடன்னு போயிடுச்சுங்க அதுவும் தம்புக்கு முன்னாடி போன பையன் ரொம்ப குட்டி பையன் அவன் குத்தூள்ளி கூட அவன்கிட்ட பயம் இல்லை அவன் ஜாலியாக ஹாயாக வந்தான் க்ராஸ் பண்ணி நடந்து வந்தான் லாஸ்ட் ஒன் பார்க்கறதுக்கு எனக்கு கஷ்டமா இருக்கிற மாதிரி இருந்துச்சு ஆனால் அவன் நல்லா என்ஜாய் பண்ணான் நல்லா இருந்துச்சுமா சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு சொன்னான் கீழே இறங்கி வந்து அடுத்து நெக்ஸ்ட் கேம் பார்த்தீங்கன்னா ஜிப்லைன் இதுக்கும் பார்த்தீங்கன்னா சைன் வாங்கிக்கிட்டாங்க அதே போல பெல்ட் எல்லாம் போட்டுவிட்டு சேஃப்டி பர்பஸ்க்கு ஹெல்மெட்டு எல்லாம் போட்டு தான் அனுப்புனாங்க ஆனால் அதில் ஏறி போகிறது பார்த்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஃபஸ்ட் ஃப்ளோர் ஹைட்டுக்கு ஏறி போய் அங்கேருந்து தான் லைனுக்கு அப்படியே போகிற மாதிரி இருந்துச்சு அங்கே மேலே அவன் ஏறி போன பிறகு இங்கே கீழே பார்த்தீங்கன்னா ஓ ஒரு டாகி வந்து தம்பு அப்பா வந்து நின்றுக்குச்சு தானாக வந்து நின்றுக்கிட்டே ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக நடந்துச்சுன்னா அதை பார்த்துட்டு இருக்கிற நேரத்தில் அவன் ஜிப்லைனில் அங்கே போய் சேர்ந்துட்டான் அந்த சைடு அதனால் அதை இறக்கவே முடியல என்னால் அடுத்தது வந்து இந்த பஞ்ச் இஜெக்ஷனுக்கு வந்தோம் ஆக்சுவலாக நான் வந்து என் மைண்டில் நடந்ததுன்னா பஞ்சி ஜம்ப் மாதிரி அப்படியே ஜம்ப் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு நினைக்க நினப்பிலே நான் இருந்துட்டேன் அங்கே போன பிறகு பார்த்தா அவனுக்கு எக்கச்சக்க பெல்ட் எல்லாம் மாட்டி எல்லாம் பண்ணி பிடிச்சிக்கிட்டு நிற்க சொன்னாங்க அவர் வந்து கொஞ்ச நேரம் அந்த இது அப்படி டைட் பண்ணிவிட்டு டக்குன்னு இழுத்தார் பாருங்க இழுத்த வேகத்துக்கு அப்படியே தூக்கி அடித்த மாதிரி போச்சு அது போனது எனக்கும் அப்படியே ஹார்ட் அட்டாக்கே வந்துருச்சு அந்த மாதிரி இருந்தது பார்க்குறதுக்கு ஐயோ அப்படின்னு வாய்விட்டே நான் கத்திட்டேன் வீடியோவில் உங்களுக்கு தெரியுதோ இல்லையோ தெரில அப்படியே ஒரு ஹைட்டுக்கு தூக்கி கொண்டு விட்டு அப்படியே அப்படியே மெல்ல ஸ்லோவாக அப்புறம் கீழே இறக்குனார் ஆனால் தம்பு வந்துட்டு சொன்னான் அம்மா என் ஹார்ட்டே வெளில வந்துட்ட மாரி இருந்துச்சு அந்த டாமண்ட் ஜிரியில் ஹார்ட் இப்படி வெளில வரும் பாருங்க அது மாதிரி இருந்தது எனக்கு அப்படின்னு நிஜமாவே அவன் ரொம்ப பயந்துட்டான் அந்த இதில் எதிர்பார்க்கல அவனும் இந்த அளவுக்கு போகும் அப்படின்னு எதிர்பார்க்கல ஆனால் நெக்ஸ்ட் இன்னொன்று தரை போவியான்னு கேட்டப்போ நான் போக மாட்டேன் அப்படிங்கிற அளவுக்கு அவன் அன்னைக்கு பயந்துட்டான் ஆனால் இப்போ கேட்டால் வந்து அதுக்கு என்ன போனா போச்சு அப்படின்னு ஒரு ஈராப்பாக சொல்கிறாரு அவரு அடுத்த கேம் பார்த்தீங்கன்னா இந்த ஜிபி இது தான் இது வந்து என்னன்னா ரொம்ப டைட்டாக இருந்துச்சு அப்படின்னா அவன் நார்மலாக அவனால் ஓட்ட முடியும் ஓட்டி போயிடுவான் ஆனால் வந்து ரொம்ப டைட்டாக இருந்ததுனால என்னால் திருப்ப கூட முடியல ரொம்ப டைட்டாக இருந்ததுனால திருப்ப முடியல அப்படின்னா அப்புறம் அவர் கூட ஒருத்தர் ஏறிட்டு அவர் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணார் பிடிச்சி இழுக்கிறதுக்கு திருப்புறதுக்குலாம் அவன் ரொம்ப என்ஜாய் பண்ணான் அவனுக்கு ரோடு போடுறது ரொம்ப பிடிக்கும் ஆஃப் ரோடில் போகணும் போகணுன்னு சொல்லிக்கிட்டே இருப்பான் அந்தனால அவனுக்கு இந்த இது ரொம்ப பிடிச்சிருந்தது நல்ல ஜங்கு ஜங்குன்னு கூச்சு கூச்சு அது போனது பா அவர் ஜாலியாக என்ஜாய் பண்ணான் ஃபிஃப்த்து கேம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற கேமில் ஏதாவது ஒன்றை வந்து செலக்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு அப்போ வந்து இந்த கேம் செலக்ட் பண்ணிக்க நான் தான் சொன்னேன் இதற்கு போயிட்டு வா அப்படின்னு சொன்னேன் சரி ஓகே அப்படின்ட்டு இதுக்கு வந்தான் உள்ளே போன பிறகு வெளியில் இந்த இதை கவர் பண்ணி அப்படியே லாக் பண்ணிடுறாங்க ஏன்னா உள்ள பசங்க வெளியில் வந்து விழுந்துடாமல் இருக்கிறதுக்காக இந்த மாதிரி லாக் பண்ணிடுறாங்க ஃபர்ஸ்ட் அவன் எழுந்திரிச்சோன்னா அவனுக்கு பேலன்ஸ் சுத்தமாக இல்லை பேலன்ஸ் இல்லாமல் டக்குன்னு அவனே வந்து முன்னாடி வந்து விழுந்துட்டான் விழு எந்திரிச்சி நிற்க ட்ரை பண்ணப்போ டக்குன்னு வெளில வந்துட்டான் அந்த இது கவர் பண்ணியிருந்ததுனால அவன் வெளியில் வரல கை மட்டும் வெளியில் விட்டுட்டான் அப்போ யோசிச்சு நல்ல வேலை இந்த மாதிரி வச்சிருக்கிறது இவன் பெரியவன் பரவாயில்ல சின்ன பசங்களாக இருந்தாங்கன்னா தண்ணியில் தப்புன்னு விழுந்துருவாங்க இல்லையா கொஞ்சம் தண்ணீர்வாங்க டக்குன்னு விழுந்தவன்னே ரொம்ப ஆழம்லாம் கிடையாது இருந்தாலும் டக்குன்னு தண்ணியில் விழ விழறப்ப தண்ணறிடுவாங்கள்ல அதுக்கு இந்த மாதிரி வைக்கிறது கரெக்ட் தான் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் அவனுக்கு கொஞ்சம் புரிப்பட்டுடுச்சு இப்படி தான் அப்படிங்கிறது புரிப்பட்ட பிறகு கரெக்டாக அவன் நடுவில் போய் நின்றுட்டு செய்ய ஆரம்பிச்சிட்டான் ஒரு ரெண்டு மூணு பசங்களாக இருந்து செஞ்சாங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் என்னமோ தெரில இவன் தனியாக தான் ஏறி இருந்தான் அப்போ அந்த சமயம் பசங்க எதுவும் இல்லை அதனால இவன் மட்டும்தான் ஏறி இருந்தான் இன்னொரு விஷயம் அவன் தனியாக இருந்ததுனால அவன் இஷ்டத்துக்கு இந்த பக்கமும் அந்த பக்கமும் மாற்றி மாற்றி சுற்றி ஜாலியாக என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருந்தான் ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் பார்த்தா அவன் அவன் கொஞ்சம் யோசிச்சு தான் ஏறினான் இது எப்படி இருக்குமோ அப்படின்னு ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் அவனுக்கு ரொம்ப பிடிச்சி போய் ஓடிக்கிட்டே இருந்தான் அதுக்குவே அவனுக்கு ஒரு எக்ஸசைஸ் மாதிரி அழிச்சு கடைசியில் வெளில வரையில வேர்த்து போய் வந்தான் அந்த அளவுக்கு அவன் ஓடிக்கிட்டே இருந்தான் இங்கே கொஞ்சம் அனிமல்ஸ்னுங்கிறது கொஞ்சம் வச்சுருக்கிறாங்க பேருக்கு ஒரு நாலஞ்சு அப்படி வச்சுருக்குறாங்க அதில் இந்த ரேபிட் பார்த்திங்கன்னா காலை போட்டு சுத்தம் பண்ணிக்கிட்டே இருந்துச்சான் ஆனால் அது கலரை பார்த்தா அப்படியே அழுக்கு கலராக தெரிஞ்சார் அவர் பெருசாக அனிமல்ஸ்லாம் ஒன்றும் இல்லை சும்மா ஒன்று ரெண்டு இந்த மாதிரி வச்சுருக்காங்க தவிர வேறு எதுவும் இங்கே இல்லை அந்த இடத்துலேருந்து பார்க்குறப்ப அங்கே சன்செட் வந்து நல்லா அழகாக தெரிஞ்சிச்சு க ஈவினிங் வந்து சிக்ஸ்கிட்ட ஆகிடுச்சு அதுக்கப்புறம் சன்செட் ஆக ஆரம்பிச்சிருச்சு அதை பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு அந்த இடத்துலேருந்து பார்க்குறப்ப கேம்ஸ் பார்த்திங்கன்னா இது வந்து போனது தவிர சின்ன பசங்க போகிற மாதிரி குட்டி குட்டி கேம்ஸும் நான் கன் ஷூட் பண்ணுறது குட்டி போட்டிங்கு அப்புறம் வந்து ஹில்ஸ் கிளைம் பண்ணுற மாதிரி இந்த மாதிரி இதெல்லாம் வச்சுருக்குறாங்க ஏரியா வந்து கிட்ட கிட்டக்க வச்சுருக்கறனால நம்ம ரொம்ப நடக்கணும்னு அவசியம் இல்லை இந்த மாதிரி குட்டி குட்டி போட்டில் வந்து சின்ன பசங்களுக்காக வச்சுருக்கிறாங்க இங்கே வந்து பஞ்சி ஜம்ப் இருக்குது சைக்கிள் இந்த மாதிரி சைக்கிள் ஓட்டிட்டு போகலாம் சைக்கிள் போயிட்டு ரிட்டனில் தானாகவும் போகுது பாருங்க அது இதெல்லாம் இருந்துச்சு இதுவே வந்து அவனுக்கு டயர்ட் ஆகிட்டான் அதனால் போதும் இது அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு நாங்கள் கிளம்புறப்ப பார்த்தீங்கன்னா அது எங்கள் கூட வந்து நின்று அது அங்கே உட்காந்துருந்தது எங்க கூடவே கிளம்பி வர ஆரம்பிச்சிருச்சு அப்புறமா சொன்னோம் நீ எங்க கூட வர நீ இங்கேயே இரு உன் பிளேஸ்லேயே நீ இரு பாய் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பியாச்சு ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக நடந்துக்கிச்சு அது என்ன நினச்சதுனால அவ்வளோ ஃப்ரெண்ட்லியாக நடந்துகிச்சு ஏற முடியாமல் ஏறி வரோம் சரி அதுக்கப்புறம் எங்கேயும் போகிற ஐடியா இல்லை நேர ரூமுக்கு போகிற ஐடியா தான் சரி அதனால் கொஞ்சம் நேரம் அந்த லேக்கில் சவுத்து வர அப்படி உட்காருவோம் கொஞ்சம் நேரம் உட்காந்து ரிலாக்ஸ்டாக உட்காந்துருந்துட்டு போகலான்னு சொல்லிட்டு அங்கே வந்து உட்காந்தோம் அங்கே வந்து உட்காந்தப்பையும் பார்த்தா போட்டிங் நடந்துக்கிட்டு தான் இருந்துச்சு அந்த நேரம் கூட போட்டிங் போய்கிட்டு இருந்தாங்க தம்பு அங்கேயும் வந்து பைக்கை இருந்தான் இந்த பைக் பாருங்கள் அந்த பைக் பாருங்கள் நான் அங்கே வந்து அவனுக்கு பிடிச்ச பைக்கெலாம் நிறையா போய்கிட்டு இருந்துச்சு அங்கேயும் ஒருத்தர் வந்து அழகாக வந்து ஃப்ரெண்ட்லியாக வந்து காலடியில் படுத்துக்கிச்சு கொஞ்சம் நேரம் அப்படியே நின்று வாழாட்டுச்சு அப்புறம் காலடியில் வந்து பேசாமல் படுத்துருச்சு என்னடா எங்கே போனாலும் நமக்கு ஸ்கூபி மாரி ஒருத்தர் வராறே அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தோம் ஏறிக்கிட்டே பாருங்களேன் அந்த சூரியன் மறையிறப்ப அந்த வெளிச்சம் வந்து அழகாக அந்த சூரிய கதிர்கள்பாங்களா அது எவ்வளோ அழகாக தெரியுது பாருங்கள் அந்த மேகத்துக்கு இடையில் ஹோட்டல் பக்கத்துலேயே வந்து ஒரு ஷாப் இருந்துச்சு ஃப்ரூட் ஷாப் இருந்தது அதனால் அங்கே வந்துட்டு கொஞ்சம் வாழைப்பழம் மட்டும் வாங்கிக்கிட்டு போனோம் மற்ற ஃப்ரூட்ஸ் எல்லாம் ஊருக்கு போகிறப்ப வாங்கிக்கலாம் நீங்கள் பார்த்தீங்களா பச்சை மிளகு எல்லாம் இருக்குது செம்ம காரம் வாயில் போட்டுட்டு எனக்கு காரம் தாங்க முடியல அப்படி இருந்துச்சு காரம் அதேமாதிரி போகிறப்பயே வந்து அப்படியே ஹோட்டலுக்கு போயிட்டு நைட்டுக்கு டின்னருக்கு தேவையான டிஃபனை வாங்கிட்டு ஏறிட்டோம் திரும்ப ஒரு தடவை இறங்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு அப்படியே ஏறி போயிட்டோம் அந்த சமயம் ஒரு ஆட்டோ ஒன்று அப்படி பாஸ் ஆச்சு அதை பார்த்தோன்னா டக்குன்னு அதை எடுத்தேன் அதில் போட்டுருக்கு பாருங்கள் முயற்சி ஒன் கையில் முடிவு ஆண்டவன் கையில்னு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அந்த வாசகம் அதனால் அதை அப்படியே எடுத்தேன் அதுக்கப்புறம் ரூமுக்கு வந்து ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு நைட் டின்னர் முடிச்சுட்டு அன்னை பொழுதை முடிஞ்சிருச்சு மறுநாள் எங்கெல்லாம் போனோம் அப்படிங்கிறத நான் நெக்ஸ்ட்டு வீடியோ அங்கே கூட ஷேர் பண்ணிக்கிறேன் நார்மலாக டூர் போகிறப்ப ரொம்ப சிம்பிளாக தான ஃபுட்டு தான் வாங்கி சாப்பிடுவேன் ஆனால் இன்றைக்கி என்னமோ சில்லி பரோட்டா சாப்பிட்ணுன்னு தோணுச்சு அங்கே பார்த்தோன்னே அதனால் சில்லி பரோட்டா வாங்கிட்டு வந்துட்டு அதை எல்லோரும் ஷேர் பண்ணி எடுத்துக்கிட்டோம் இன்றைக்கி இந்த வீடியோ பார்த்து நீங்களும் என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க என்னுடைய தம்பூஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டுருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ப்ரெஸ் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனையும் செலக்ட் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோட நோட்டிஃபிகேஷன் எல்லாமே உங்களுக்கு வரும் நம்ம நெக்ஸ்ட் ஒரு சூப்பர் வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்